விடுதலை நாயகனே ஆராதனை ஆராதனை இயேசு ராஜனே ஆராதனை 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 ஸ்தோத்திரம் ஆராதனை ஸ்தோத்திரம் ஆராதனை ஸ்தோத்திரம் ஆராதனை ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் தேவனே ஆராதனை மீட்பளிக்கும் தேவனே ஆராதனை மன்னிக்கும் தேவனே ஆராதனை ராஜாதி ராஜனே ஆராதனை வாழ்வழிக்கும் தேவனே ஆராதனை மீட்பளிக்கும் தேவனே ஆராதனை மன்னிக்கும் தேவனே ஆராதனை ராஜாதி ராஜனே ஆராதனை தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், ஒருவர் தம் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றும். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது புதிய ஆற்றலினாலும் புதிய வார்த்தையினாலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். அன்பான இயேசுவே, அநேக முறை எங்களுடைய தேவைகளை உம்மிடம் நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதற்கு காரணம் நாங்கள் செய்த தீமையான செயல்கள்தான் என்பதை உணர்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உணரக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. இயேசு சுவாமி, எல்லா காரியங்களையும் உம்மால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உமது வார்த்தையினால் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் தரக்கூடிய ஆறுதலினால் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களை அரவணைத்து வழிநடத்தப் போகின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜபத்தை கேட்டதற்காகவும் பதில் தந்ததற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தாய் கன்னிமரியாளின் வழியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். வார்த்தையை வாழ செய்யும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள
ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தான் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாலையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாரத நாட்டை சார்ந்த அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருச்சபையானவள் புனித மரியாவின் விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். மரியாவின் விண்ணேற்பு திருவிழா என்னும் போது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளை நினைவு கூறுகின்றோம். இந்நிகழ்வு பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எதுவும் கூறப்படாத போதிலும் கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கையின்படி ஜென்மபாவம் இல்லாமல் உட்பவித்த மரியா, இறைவனை தனது உதரத்தில் தாங்கிய மரியா, இவ்வுலக வாழ்வை வாழ்ந்து முடித்த பின்னர் உடலோடும் ஆத்மாவோடும் பரலோக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என விசுவாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் மரியா தனது உறவினரான எலிசபெத்தை சந்திக்கும் நிகழ்வை வாசிக்க கேட்டோம். இறைவனின் தாயாகும் பாக்கியத்தை மரியாள் பெற்றிருக்க பரிசுத்த ஆவியின் துணையால் அறிந்து கொண்ட எலிசபெத், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என கூறி மரியாவை புகழ்ந்துரைத்தார். ஆனால் மரியாள் உடனே தனது சொந்த வார்த்தையினால் இறைவன் தனக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களையும் நினைத்து அவரை போற்றி பாடி பாடலை நாம் மரியாவின் புகழ்ச்சி பாடலாக வாசிக்க கேட்டோம். மரியாவின் இப்பாடல் அவரின் தாழ்ச்சியையும் இறைவன் கூறிய அனைத்தும் தமது வாழ்க்கையில் நடக்கும் என்ற அவரது நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நமக்கு உணர்த்துகிறது. மரியா தமது வாழ்க்கையில் நடக்க போகும் நிகழ்வுகள், காரியங்கள், சம்பவங்கள் என என்பதை மரியா ஒருபோதும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவை நிகழும் போது அனைத்தையும் தமது மனதில் இருத்தி தியானித்து இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளின் மீட்பு பணிக்கு தனது பங்களிப்பை செலுத்தினார். இன்று அன்னை மரியா எமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவெனில், எமது உதவியை தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற மனநிலை எம்மில் உருவாக வேண்டும். கடவுள் கூறியது அனைத்தும் நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவள்
என எலிசபெத் மரியாவை போற்றி புகழ்ந்தார். இதுதான் இந்த காலத்தில் நமக்கு தேவை. கடவுளையும் அவரது வார்த்தைகளையும் நாம் நம்ப வேண்டும். இறைவன் கூறிய அனைத்தும் நடக்கும் என நம்பும் மனநிலை எமக்கு இருக்க வேண்டும். எனவே நம் உள்ளங்களில் கடவுள் நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரின் பிரசன்னத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு என நம்ப வேண்டும். அன்னை மரியா இறைவனின் வார்த்தையை இறுதி வரை நம்பி வாழ்ந்தார். அதனால்தான் இறைவனின் ஆசி பெற்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இறைவனின் முன்னிலையில் மகிமையோடு உயிர் தெழப்பட்டார். எனவே நாமும் நமது வாழ்வில் மரியாவை போன்று கடவுளை பற்றி நடக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தாழ்ச்சியுடையவர்களாக வாழும்போது இறைவனின் அருள் வளங்களை நமதாக்கிக் கொள்வோம். அடுத்தவர்களுக்கு உதவ விரைந்து செல்லும் போது ஆண்டவரின் அருட்கரம் எம்மை தாங்கி செல்கிறது. கடவுளை நம்பி வாழும்போது எம் உள்ளங்களில் உள்ள பயம், பீதி என்பதை விட்டு அகன்று விடுகின்றோம். எனவே இன்றைய நாளில் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதலை வேண்டி நிற்போம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனநிலை இறைவன் எமக்கு அருள வேண்டுமென ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளில் எம் தேவைகள் தேவைப்படும் இடங்களில் எம் உதவிக்கரம் இருக்கவும், ஒருவருக்கொருவர் தேற்றி ஆறுதல் படுத்தி எம்மில் இறைவனின் பிரசன்னத்தை மற்றவர் உணரும்படி வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரும் ஒப்புக் கொடுத்த தெய்வங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத் துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 உமது தூதர்களை அனுப்புமாண்டவரே, எங்களை பாதுகாத்தருளமாண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாருமாண்டவரே, தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகங்களுக்கு தாருமாண்டவரே, எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றுமாண்டவரே, எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.